ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜும் நலமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் டிப்ஸ். 30 நாட்களில் 10 கிலோ வரை உடல் எடையை குறைக்க உதவும் இந்தியன் டைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சித்து கொண்டிருக்கிறீர்களா? எடையை குறைக்க தினமும் ஜிம் சென்று தீவிரமான உடற்பயிற்சிகளில் ஈடுபடுகிறீர்களா? ஆனால் உங்களால் உடல் எடையை குறைக்க முடியவில்லையா? உடல் எடையை குறைக்க வெறுமனே உடற்பயிற்சியை செய்தால் மட்டும் போதாது, அதற்கு இணையாக உண்ணும் உணவிலுமே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உடல் எடையை அதிகரிக்க உணவுகள் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும், அதே உணவுகளின் உதவியுடன் உடல் எடையை குறைக்க முடியும். அதற்கு சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்ள வேண்டும். நீங்கள் உடல் பருமனால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் அதை குறைக்க முயற்சிப்பதை நிறுத்த வேண்டாம். ஏனெனில் உடல் பருமன் டைப் 2 சர்க்கரை நோய், இதய நோய், பக்கவாதம் மற்றும் பல நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கும். எனவே குண்டாக இருக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் எடையை குறைக்க கட்டாயம் முயல வேண்டும். அதிகரித்த உடல் எடையை வேகமாக குறைப்பது என்பது கடினம். ஆனால் ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் உடற்பயிற்சிகளை தினமும் மேற்கொண்டு வந்தால் நிச்சயம் உடல் எடையை எளிதில் சிரமமின்றி குறைக்கலாம். சரி, உடல் எடையை குறைக்க எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அதுவும் இந்தியாவில் இருப்பவர்கள் எந்த மாதிரியான டயட்டை மேற்கொண்டால் உடல் எடையை எளிதில் குறைக்கலாம் என்று கேட்கலாம். எனவே உங்களுக்காக ஒரே மாதத்தில் உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு ஊட்டச்சத்து நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு இந்தியன் டயட் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் காலை உணவு, பெரி பழங்கள் மற்றும் நட்ஸ் கலந்த ஓட்ஸ், சாம்பார் மற்றும் சட்னியுடன் இட்லி அல்லது தோசை, காய்கறிகள் மற்றும் தயிர் சேர்த்த அவல், இவற்றில் ஒன்றை தேர்வு செய்து காலை உணவாக உட்கொள்ளலாம். அடுத்து மதிய உணவு, கைக்குத்தல் அரிசி சாதம் மற்றும் காய்கறிகளை கொண்ட தால், சப்பாத்தியுடன் சிக்கன் அல்லது மீன் குழம்பு மற்றும் காய்கறிகள். அடுத்ததாக காய்கறிகள் மற்றும் பெட்டா சீஸ் கொண்ட திணை சலட், இவற்றில் ஒன்றை தேர்வு செய்து மதிய உணவாக உட்கொள்ளலாம். ஸ்நாக்ஸாக பருவகால நற்பதமான பழங்கள், கேரட், வெள்ளரிக்காய் போன்ற காய்கறிகள், கையளவு நட்ஸ், ஃப்ளேவர் சேர்க்காத தயிர். அடுத்ததாக இரவு உணவாக காய்கறிகள் மற்றும் தயிர் கொண்ட கிச்சடி, கிரில் செய்யப்பட்ட மீனுடன் வதக்கிய காய்கறிகள், கைக்குத்தல் அரிசி சாதத்துடன் டோஃபு கிரேவி, இவற்றில் ஒன்றை தேர்வு செய்து இரவு உணவாக உட்கொள்ளலாம். நல்ல ஆரோக்கியமான சரிவிகித உணவுகளை உட்கொள்வதை தவிர உடற்பயிற்சிகளையும் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். அதுவும் தினமும் குறைந்தது 30 நிமிடம் மிதமான அளவில் அதிதீவிர உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொள்ளும் போது நீண்ட நேரம் வயிறு நிரம்பியிருப்பதோடு கண்ட உணவுகளின் மீதான நாட்டமும் குறையும். இந்த நார்ச்சத்துக்களானது பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்களில் அதிகம் உள்ளன. புரோட்டீன் உடல் எடையை குறைப்பதில் முக்கிய பங்கை வகிக்கிறது. உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் தினமும் போதுமான அளவில் புரோட்டீன் உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இது தசைகளை வலிமையாகவும் கொழுப்புக்களின்றியும் சிக்கென்று வைத்துக்கொள்ள உதவி புரியும். முக்கியமாக மன அழுத்தமின்றி மனதை ரிலாக்ஸாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனெனில் அதிக மன அழுத்தமானது உடலில் கார்டிசோல் எனும் ஹார்மோனை அதிகம் உற்பத்தி செய்து உடல் பருமனை ஊக்குவிக்கும், முக்கியமாக தொப்பையை வரவழைக்கும். எனவே மனதை ரிலாக்ஸாக வைத்துக்கொள்ள தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபட வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.